புதிய காவியம் தொடங்கிவிட்டது. அதன் முதல் அத்தியாயம் தான் சுதந்திர இயக்கம். ஓ சடத்துல எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. உயிர் பறித்த உங்கள் பரம்பரை பாவத்தின் சின்னமான அந்த தூக்கு மரத்தை கூட நாங்கள் இன்னும் மறந்து விடவில்லை. என்ன பெரிய சதம் நடுங்கிறதா? உங்களால அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டு போச்சு மேன். நோட்டீஸ் மேன். நோ நிம்மதி. நிம்மதியே இல்ல. ஏன், நீங்கள் என்றுமே நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. எங்கள் நாட்டின் சுதந்திர கோட்டையின் தாயின் மணிக்கோழி பட்டோழி வீச்சு பறக்கும் வரை உமக்கு நிம்மதியும் இல்லை, எனக்கு ஓய்வும் இல்லை. இதெல்லாம் உனக்கு புரிய போவதும் இல்லை. ரெண்டு பேரும் ஜில்லா விட்டு வெளியே போகணும். அது மட்டும் இல்ல பாலிடிக்ஸ் பத்தி அழகியல் பத்தி எதுவும் பேச மாட்டேங்க. ரைட்டிங்ல எழுதி கொடுக்கணும். காற்றாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க மாட்டான் புத்திசாலி. அவமானம் அவமானம் அதுவே உங்கள் ஆட்சிக்கு யாம் தரும் வெகுமானம். எதிரும் குற்றம், இப்பொழுது செய்வதும் குற்றம். தர்மத்திற்கு நீ தரும் பெயர் குற்றம் என்றால் அதை நாட்டு 30 கோடி மக்களும் 300 கோடி முறை செய்து கொண்டே தான் இருப்போம். பேசாதே மேன், பேசாதே. பேச வைக்கிறாய் நீ. இதெல்லாம் இன்னொரு பெரிய மாபெரும் புரட்சி செய்திருக்கிறாய். அது என்ன மாபெரும் புரட்சி? பயப்படாமல் சொல். மிரட்டினா வந்தே மாதிரம் வந்தே மாதரம் அதுவே எங்கள் தாரக மந்திரம். இந்நாட்டின் கடைசி தேச பக்தர் உயிர் பிரிந்து அவர் உடல் பிரிந்து கருகி சாமலாக மாறி இந்த புனித மந்திரம் முழங்கிக் கொண்டேதான் இருக்கும். வந்தே மாதரம். எப்படி வந்தே மாதரம்? என்னுடைய வந்தே மாதரமா? வந்தே மாதரம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். தேங்க்யூ.